தூத்துக்குடி எட்டயபுரத்தில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. செந்தில் பாலாஜியை ஓமந்தூரார் மருத்துவமனையில் வச்சு வைத்தியம் பார்க்க முடியல, உன்னால ஏன் தரமல்ல? ஏன் தரங்கட்டவர்கள் அதிகாரம்? ஏன் தரமல்ல? அரசு நடத்துகிற மருத்துவமனை ஏன் தரமல்ல? எதுக்கு காவிரி கொண்டு வரீங்க? இதெல்லாம் தான் மக்கள் சிந்திக்கணும். உலகத்தில் எல்லா நாட்டிலையும் அரசு நடத்துகிற எல்லாம் தரமாக இருக்குது. மருத்துவமோ, போக்குவரத்தோ, கல்வியோ, குடிநீர் விநியோகமோ, மின் உற்பத்தி விநியோகமோ எல்லாம் தரமாக இருக்குது. ஏன் என் நாட்டில் கேவலமாக இருக்குது? ஏன் தரமற்று இருக்குது? நீங்கள் உங்கள் ஊரை விடுங்க. தமிழகத்தின் தலைநகர் எது? சென்னை. சென்னைக்கு வாங்க, எங்கூட வண்டியில் ஏறி பயணிங்க. தலைநகரில் பாதை சரியாக இருக்கா? சாலை சரியாக இருக்கா? ஆனால் நீ 81 லட்சத்துக்கு உங்கள் அவங்க அப்பாவுக்கு சமாதி கட்டுறீங்க. அங்கே 81க்கு பேனா வைக்கிறீங்க. அங்கே கல்யாண மண்டபம், அங்கே நூலகம், அங்கே தெருவுக்கு தெரு சிலை. ஒரு மாவட்ட தலைநகர்லையாவது உணவுப் பொருள்களை சேமித்து வைக்க கிடங்கு வச்சுருக்க. அப்போ உனக்கு அக்கறை இல்லை. அது எலி தின்னு, எறும்பு தின்னு, பாச்சாலை தின்னு பாருங்கள். நீங்கள் எத்தனை இடங்களில் அப்படியே நனைஞ்சு மழையில் நனைஞ்சு முளைச்சி போய் எவ்வளோ வெம்பாடு விட்டு விளைய வச்ச விவசாயிக்கு நீ டாஸ்மார்க்கு சரக்கு எப்படி பாதுகாக்கிறிய? அந்த குடோனும் இந்த உணவுப் பொருள்களை சேமிக்கிற குடோவுக்கு கிடங்கு இருக்கா? டாஸ்மார்க்கு கிடங்கு இருக்கு. அந்த சரக்கை கொண்டு வச்சு குளிரூட்டி சிசிடிவி கண்காணிப்பு கருவி வச்சு ரெண்டு காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டு அப்படி பாதுகாக்கிறீங்க.